இன்னைக்கு பரலோகத்தை குறித்ததான அந்த எண்ணம், பரலோகத்தை குறித்ததான அந்த தாகம், பரலோகத்தை குறித்ததான அந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்குள்ள எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஃபாதர் பாடுகிறார், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு என்று சொல்லி. நம்முடைய பேச்சு முழுவதும் பரலோகமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதும் கூட வேணாம், நம்முடைய மூச்செல்லாம் அப்படியே இருக்கணும், பரலோகம் பரலோகம் அப்படி இருக்க வேணாம். ஆனால் அந்த பரலோகத்தை குறித்து கொஞ்சமாக நம்ம நினைக்கிறோமா? அந்த பரலோகத்திற்கு நாம் போகணும், அந்த பரலோகம் எப்படிப்பட்டது, பரலோகம் யாருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது, நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதான அந்த எண்ணம் இன்றைக்கு நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. அழகா பாடுவார், பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஆண்டவர் கொஞ்ச காலம் இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறார், எதற்கு அப்படின்னா அவருக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுறது, காலை எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மனுஷன் படாத பாடுபடுறோம், வேலை 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 காசு பணம் சொல்லி அதற்காகவே வாழ்கிறோம். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வாழ்க்கையாக போச்சு. காலை எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த தொழில் செய்கிற இடம்தான், அந்த இடம்தான், அதுதான் வாழ்க்கை. அதற்காக நம்மளை ஆண்டவர் இந்த பூமியில் வைக்கலை, நம்மளை ஆண்டவர் இந்த பூமியில் வச்சது கொஞ்சம் காலம் இந்த பூமியில் ஆண்டவர் நம்மளை வாழ வச்சிருக்கிறார் அப்படின்னா கொஞ்ச காலம் அது இயேசுவுக்காக, அது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்க, அவர்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொன்னாரே, அந்த பணியை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் கொஞ்ச காலம் நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை மறந்துட்டோம், அதை மறந்துட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, எத்தனை பேருக்கு ஆண்டுடைய வருகை, ஆண்டவர் வரப்போகிறார் அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு, அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. அநேகருக்கு அந்த பரலோகத்தை குறித்ததான தாகமோ, அந்த வாஞ்சையோ, அந்த எண்ணமோ, அந்த விசுவாசமோ, அந்த ஆசையோ எதுவுமே இல்லாம போச்சு. ஒரு பன்னி நாலு குட்டி போட்டுச்சான், நாலு குட்டி போட்டு அந்த குட்டிகளை பார்த்து சொன்னிச்சான் அந்த பன்றி, ஏ குட்டிகளா, நீங்க இங்கேயே இருக்கிறீங்க, ஒரு நாள் உங்களுக்கு டைம் தரேன், காலையில் கிளம்பி போங்க, உங்களுக்கு எங்கே போகணும்னு இஷ்டமோ அங்கே போங்க, போய் நல்லா சுற்றி அடிச்சுட்டு சாயந்தரம் எல்லோரும் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் பண்ணி சொன்னிச்சான். உடனே அந்த நாலு குட்டி பண்டிகளும் வெளியே போயிடுச்சு, போயிட்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல் அந்த குட்டி பண்டிகை நாலு பண்டிகளும் வருது. உடனே இந்த அம்மா பண்ணி கேட்டுச்சு, வாங்கடா வாங்கடா வாங்கடா, இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, நல்லா சுற்றி பார்த்தீங்களா, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு நல்லா விசாரிக்குது. நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து எங்கே டூருக்கு இது கூப்பிட்டு போனாங்கன்னா போயிட்டு வந்த உடனே பயங்கரமாக உட்காந்து விசாரிப்பு பாருங்கள், எப்படி இருந்துச்சு, எங்கே போனீங்க, அப்படியா இப்படியா, என்னத்தை பார்த்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எல்லாத்தையும் கேட்போம். அதே போல் தான் அந்த தாய் பண்ணையும் அந்த குட்டிகளை பார்த்து ரொம்ப பாசமாக அக்கறையாக விசாரிச்சுது. அந்த நாலு பன்றிகளும் ஒரே இடத்துக்கு போகலை, நாலு வித்தியாசமான நாலு இடத்துக்கு போச்சு. அதனுடைய காரியங்களை வந்து அம்மா கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு பண்ணி சொன்னிச்சான், அம்மா நான் அப்படியே ரோட்டில் போனேன், ரோட்டில் போகும்போது எல்லாரும் பைக்கு போகுது, காரு போகுது, எல்லாம் பஸ்ஸில் போகிறான், ஒரு மனுஷன் கூட நடந்து போகிறதில்ல, நம்ம தான் கஷ்டப்பட்டு நடந்து 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 காலெல்லாம் வலிக்குது, ஆனால் மனுஷங்க யாருமே நடக்கிறதில்ல, எல்லாம் வண்டியில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்கன்னு சொல்லி அது பார்த்த காரியங்களை, அதாவது ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்த காரியங்களை அது வந்து சொன்னிச்சான். அப்படியாடா செல்லாம் சேர்றா சேர்றா அப்படின்னு ஒரு ஓரத்தில் உட்காரச்சேன். அடுத்த பண்ணி வருது, அடுத்த ஆள் வருது, நீ எங்கடா போன அப்படின்னா, அவனு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், இத்தனை நமக்கு தெரியாமல் போச்சு, என்னடான்னு கேட்டால், இன்றைக்கும் இந்த லீவு நாட்களில் புதுசு புதுசாக பசங்க கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். போன ரெண்டு மாதத்துக்கு முன்னால், ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் எங்கள் அண்ணன் பையன் ஒரு சின்ன வீடியோ எடுத்து எங்கள் ஃபேமிலி குரூப்பில் போட்டிருந்தான். உடனே இந்த வீடியோ ஆரம்பித்த உடனே, இந்த லீவு நாளில் நான் ஒன்று புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். நானும் என்னடா கண்டுபிடிச்சிருக்கோம், எங்கள் அண்ணன் பையனா இவனா என்னமோ கண்டுபிடிச்சிருக்கானே, என்னடா பார்க்கலாம் சொல்லி ஆர்வமாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன். நைட்டு 12 மணி இருக்கும், ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கேன். அவனோட ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக பில்டப் கொடுக்குறான், ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நமக்கு என்ன தேவைனா, ஒரு தேவையில்லாத பழைய சாப்னர் ஒன்று தேவை சார், பரவாயில்லையே, அடுத்தது ஒரு ரூபா காயின் ஒன்று தேவை.
இந்த பழைய சாப்பிட்டரை வச்சு என்னடா கண்டுபிடிச்சிருக்கிறோம், இவ்வளோ பெரிய அறிவாளிய நம்முடைய குடும்பத்திலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக தாகத்தோடு பார்த்துட்டு இருக்கேன். இந்த கையில் ஒரு சாப்பிட்னர் எடுத்துக்கணும், இந்த கையில் ஒரு ரூபா காயின் எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த சாப்பிட்டரை நல்லா கெட்டி அமைதி பிடிச்சிக்கணும், லூஸ் விடக்கூடாது, நல்லா கெட்டி அமைதி பிடிச்சிக்கணும். இந்த ஒரு ரூபா காயினா கையில் வச்சுக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா, நல்ல கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த சாப்பிட்னரை தூக்கி வீசிடணும். ஏன்னா அது நமக்கு தேவையில்லை தானே, பழசு தானே, அது ஆகாது தானே, அது தூக்கி வீசு, நமக்கு தேவையில்லை. இந்த ஒரு ரூபா காயின்ஸை நம்ம ஜோப்பில் போட்டுப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறோம். டே நைட்டு இவ்வளோ நேரத்தில் என்னமோ புதுசாக என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தா பாருங்களேன், இந்த பழைய ஆகாத சாப்பிட்னரை தூக்கி வீசணும் அப்படிங்கிறத அவன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த லீவுனால தான் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள், எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்களாம் நிறையா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பன்னி வந்து ரெண்டாவது பன்னி சொல்லுது, ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டால், நம்ம இத்தனை நாள் கீழேயே பார்த்து நடந்தோம், நான் தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே படுத்தேன், பார்த்த வானத்தில் பறவைகள்லாம் பறந்து போகுது, காக்கா பறக்குது, புறா பறக்குது, குருவி பறக்குது, கழுகு பறக்குது, எல்லாம் பறந்து போகுது, வானம் அவ்வளோ அழகாக இருக்குது, மேகம் அப்படியே நகருது, அங்கே சூரியன் இருக்குது, அது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, பயங்கரமாக வானத்தை குறித்தும் ஆகாயத்தில் இருக்கிற சில காரியங்களை குறித்தும் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுது. இனிமேல் நம்ம எல்லோரும் வானத்தை பார்க்கணும், ஏன்னா பன்றி வந்து எப்போவுமே கீழே தான் பார்த்து நடக்கும். அது எப்போ மேலே பார்க்கும் அப்படின்னா, அது அடிக்க போகிறப்ப நாலு காலையும் கட்டி அந்த காலுக்குள்ளே ஒரு பெரிய கம்பை விட்டு தூக்கிட்டு போவான், அப்போ தான் வானத்தை பார்க்கும். அடடா இவ்வளோ அழகாக இருக்கே வானம், இத்தனை வருஷம் பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு. சாக போகிற நேரத்தில் கண்டுபிடிக்கிற பார்க்குற அந்த வானத்தினுடைய அழகை இந்த பன்னி சின்ன வயசில் பார்த்துருச்சு, இதுதான் பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி அது பெருமையாக வந்து சொன்னிச்சான். அடுத்தது மூணாவது ஆள் வருது, இன்னொரு பன்னி, நீ எங்கடா போன அப்படின்னு கேட்டால், அம்மா நான் போயிட்டே இருந்தேன், ஒரு பசுமையாக ஒரு புல்வெளியாக இருந்துச்சு, உள்ளே இறங்கினேன், சகதியாக இருந்துச்சு, நமக்கு தான் சகதினா அல்வா சாப்பிட்ற மாதிரியே அங்கேயே படுத்துட்டேன், அங்கேயே விளையாட்டு வந்துட்டேன், சாயந்தரம் வரைக்கும் குழு குழுன்னு அந்த சேத்துக்குள்ளே இருந்தேன்னு சொல்லிச்சான். அடுத்தது நாலாவது பண்ணி, வாடா நீ எங்கடா போன அப்படின்னு சொன்னபோது அது ஒரே அழுகுன்னு ஒரே அழுதுகிட்டே வந்துச்சான். எதுக்குடா அழுகிற, என்னடான்னு சொன்னா, என்னால் தாங்கவே முடியல, நான் நேராக போயிட்டு இருந்தேன், ஒரு தெரு வழியாக போயிட்டு இருந்தேன், போகும்போது எல்லாரும் கைத்தட்டி எல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, என்னடா நின்று ஒரு ஓரமாக பார்த்தேன், ஒரு சர்ச்சு ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடுறாங்க, நல்லா ஆராதிச்சாங்க, வசனமெல்லாம் பேசினாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு, பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் அந்த பாஸ்ட் ஒன்று சொன்னாருமா, என்னடா சொன்னார், பரலோகம் அவ்வளோ அழகாக இருக்குமாம்மா, பரலோகத்தில் நம்மளை படைச்ச கடவுள் இருப்பாராம்மா, அங்கே பசி இருக்காது, அங்கே தாகம் இருக்காது, அங்கே வெயில் இருக்காது, அங்கே சூடு இருக்காது, இருள் இருக்காது, அங்கே கடன் கிடையாது, அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாமாம்மா, மகிழ்ச்சியாக இருக்கலாமாம்மா, நல்ல விஷயந்தான்டா. ஆனால் அந்த பாஸ்ட் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, மிருகங்களாக போக முடியாதாவோ, மனுஷன் மட்டும்தான் போக முடியாதவனு ஒரே அழுக, மிருகங்களாம் போக முடியாது, மனுஷங்க மட்டும்தான் போக முடியும்னு சொல்லி அந்த பன்னி பரலோகத்துக்கு நம்ம போக முடியல அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுச்சான். பன்றிக்கும் கூட ஆசை இருக்குது பரலோகத்துக்கு போகணும், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், பன்னிக்கும் கூட ஆசை இருக்குது பரலோகத்துக்கு போகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் பகல் நேரத்தில் ஆலயத்தை திறந்து வச்சுட்டு உட்காண்டிருக்கேன், பைபிள் படிச்சுட்டு சர்ச்சில் உட்காண்டிருக்கும் போது திடீர்னு நாட்டுக்குட்டி உள்ளே ஓடி வந்துருச்சு. பாருங்கள், ஆட்டுக்குட்டிக்கும் கூட சர்ச்சுக்குள்ளே வரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நாலு மாதமாக நமக்கு சர்ச்சுக்கு போகணுங்கிற அந்த எண்ணமோ ஆசையோ, நானும் வார வரேன்னு சொல்கிறேன், நீ வாடல கத்திட்டே கிடையா, நாங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்போம்யா, நாங்கள் சர்ச்சுக்கு வர முடியாது, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆட்டுக்குட்டிக்கும் கூட சர்ச்சுக்குள்ளே வந்துடுது, கொஞ்ச நேரம் திறந்து வச்சா நாய்க்குட்டி வந்துடுது, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள், மேலே தர்மக்குள்ளாக உடஞ்சி போச்சு, என்னென்னா சர்ச்சு பூட்டிருந்தாலும் சர்ச்சுக்குள்ளே வரணும்னு பூனை அவ்வளவு ஆசைப்பட்டு தர்மாக்குள்ளாக உடச்சி பத்து தர்மாக்குள்ளே உடச்சி உள்ளே வந்துடுச்சு. இதுக்கு பூனைக்கு வாயிருந்து சொல்லியிருந்தா கதவை திறந்து விட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்லியிருக்கலாம். மிருகங்கள்லாம் கூட ஆலயத்துக்கு வரணும், பரலோகத்துக்கு போகணும் இந்த பண்ணி ஆசைப்பட்டுச்சான். இன்றைக்கி நமக்கு எத்தனை பேருக்கு அந்த பரலோகத்தின் மேலே அந்த ஆசை, அந்த பரலோகத்தின் மேலே அந்த தாகம், அந்த பரலோகத்தின் மேலே வைராக்கியம் நமக்கு காணப்படுது.